நாள் இனிந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா டைசனுடைய இந்த V11 அப்சல்யூட் ப்ரோ அப்படிங்கிற இந்த வேக்யூம் கிளீனருடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு எக்ஸ்பென்சிவான வேக்யூம் கிளீனர். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் பர்சனலாக நான் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளை நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னாலே முதல்ல அதில் இருக்கிற குறைகளை தான் வந்து கண்டுபிடிப்பேன். பிகாஸ் என்னை பொறுத்தவரையும் பர்சனலாக வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ அந்த விதத்தில் ரொம்பவே சீப்பான எக்கச்சக்கமான வேக்யூம் கிளீனர்ஸ் வந்து இருக்கிறப்ப இந்த டைசனுடைய V11 அப்சல்யூட் ப்ரோவை எக்கச்சக்கமான பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் நான் யூஸ் பண்ணுறப்ப நிஜத்தில் நான் வந்து மிச்ச யூஸ் நான் நிறைய வேக்யூம் கிளீனர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வயர்டாக இருக்கிற வேக்யூம் கிளீனர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரோபோட் வேக்யூம் கிளீனர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் விட இது எந்த விதத்தில் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவே வந்து குறையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்க போல இருந்தேன். பட் கண்டிப்பாகவே இது வந்து என்னை வந்து ரொம்ப நாட்களுக்கு பிறகு இம்ப்ரெஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் அல்லாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாகவே சொல்லலாம். ஸோ இதை பற்றின முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைசனுடைய இந்த V11 அப்சல்யூட் ப்ரோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர். அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நீங்கள் சார்ஜ் வந்து போட்டுட்டு பேட்டரி பேக்கிங்கே வந்துருக்கு. ஸோ இதை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். அதாவது ஒரு கேபிள் வந்து ஒரு பவர் சாக்கெட்டில் மாட்டிட்டு நம்ம வந்து வேக்யூம் பண்ணணும் அப்படிங்க போல கிடையாது. ஸோ மிச்சபடி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இது நீங்கள் ஒரு வயர்டான வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதை தாண்டி இது வந்து ஒரு கார்ட்லெஸ். மேலும் இது பார்த்தோம் அப்படின்னா பின் இருக்கிற மாதிரியான ஒரு டைப். ஸோ இதுதான் வந்து இந்த டைசனுடைய V11 அப்சல்யூட் ப்ரோ. டைசன் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா வேக்யூம் கிளீனர்ஸில் அவங்களுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கு. குறிப்பாக இந்த வேக்யூம் கிளீனருக்காக எக்கச்சக்கமான R&D இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி வேக்யூம் கிளீனர்ஸில் அவங்க வந்து டாப்பாகவே வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் லேட்டஸ்ட்டான மாடல் தான் இந்த V11 அப்சல்யூட் ப்ரோ அப்படிங்கிற இந்த வேக்யூம் கிளீனர். ஸோ முதலே நான் சொன்ன போல இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர். அதாவது ஒரு பவர் சாக்கெட்டை தேடி நம்ம வந்து அலையணும் இல்லை அப்படின்னா கரண்ட் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்க போல எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. நீங்கள் இதை சார்ஜ் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனருடைய முதல் மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த V11 அப்சல்யூட் ப்ரோ உடைய அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே வந்து ஒரு அரை மணிநேரத்துக்கு போகலாம். பிகாஸ் அவ்வளோ ஆக்சசரிஸ் பாக்ஸில் வந்து வருது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நீங்கள் வேக்யூம் பண்ணணும் அப்படின்னாக்கா எந்தெந்த பொருட்களாக உங்களால் வேக்யூம் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா அட்டாச்மெண்ட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த V11 அப்சல்யூட் ப்ரோவோட வந்து வருது. குவிக்காக நான் வந்து காமிக்கிறேன் என்னென்ன வருது அப்படிங்கிற நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அட்டாச்மெண்ட்ஸை பார்த்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த V11 அப்சல்யூட் ப்ரோ வேக்யூம் கிளீனர் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இது இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கிற மாதிரியான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 1.5 kg மேலே வந்து வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம அடல்ட்டாக இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது. தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணுறப்பையும் எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது. பட் நீங்கள் 50+ இருக்கீங்க அப்படின்னாக்கா இது என்னை பொறுத்தவரையும் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தவரையும் ஒரு ஃபிசிக்கலான ஸ்டோரில் போயிட்டோ இல்லை வேறு யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு காமணி நேரம் உங்களால் யூஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து வாங்க. பிகாஸ் இது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெஃப்டியாக தான் வந்திருக்கும். மேலும் இதை நீங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா கையில் தூக்கிட்டே தான் வந்திருக்கணும் மொத்த வெயிட்டையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளோரை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது போல இந்த மாதிரியான ஹெவியான அட்டாச்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான அட்டாச்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இதோட வெயிட்டும் வந்து சேரும். ஸோ அப்படி சேர்றப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாகவே பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்பவே வந்து ஹெவியாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் நிஜத்தில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது பெட்டரான ஆப்ஷனாக வந்து இருக்கும். பட் நார்மலாக நம்மள மாதிரியான ஒரு 50 கீழே இருக்கிற எல்லாராலையும் இதை ஈஸியாகவே வந்து பயன்படுத்த முடியும். எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது. அதே தவிர இதோடைய ஆன் ஆஃப் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஸ்டிக்கர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் வந்து ஆயிரும். ஸோ இதை நீங்கள் விட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். இதில் வந்து டிஃபால்ட்டாக ஆன் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு அம்சம் வந்து கிடையாது. நீங்கள் ஃபிங்கரால் ஹோல்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் இது வந்து ஆனில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி சேவிங்காகவும் ரொம்பவே வந்து பயனுள்ளதாக வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிகர் மாதிரி இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் நானே முதல்ல வந்து ஸ்கெப்டிக்கலாக தான் வந்திருந்தேன். பட் எனக்கு இது எந்த விதத்தில் பிடிச்சிச்சு அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தரை வந்து வேக்யூம் வந்து போடுறப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லா இடங்களையும் சுத்தமாக வந்து இல்லாமல் சில விஷயங்கள் செதறி வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காயின்ஸ் சில பேப்பர்ஸ் இந்த மாதிரி செதறி கிடைக்கிறப்ப நம்ம வேக்யூம் கிளீனை போட்டோம் அப்படின்னா அது டக்குன்னு வந்து இழுத்துரும். நம்ம ஆஃப் பண்ணி அதை வந்து வெளியே எடுக்கிறதுக்குள்ளே பட் அந்த பிரச்சனை இதில் வந்து கிடையாது. நீங்கள் ட்ரிகர் அப்படிங்கிறனால டக்குன்னு உங்களுக்கு சென்ஸ் ஆனவொன்னே நீங்கள் கையை விட்டுட்டீங்க அப்படினாலே இது வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ பேப்பரையோ என்ன சிக்கிருக்கோ அதை நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 rupee காயின் அளவுக்கு தான் இதோடைய அந்த ஹோல் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் இது வந்து அப்சர்வ் வந்து பண்ணாது. வேக்யூமில் இழுக்க வந்து செய்யாது. மேலும் இதோடைய பின்னை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா 0.5 liter கெப்பாசிட்டி உள்ள பின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பின்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குப்பையை வந்து கீழே கொட்டுறது தான். அதில் என்னடா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பின் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் ஒரு தூசி கூட படாமலே நம்மளால் இதை வந்து வெளியே வந்து எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் எந்த அட்டாச்மெண்ட் மாட்டிருக்கீங்களோ அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு இதை நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய பின்னுக்கு நேராக கவுத்து இதை நீங்கள் வெளியே இப்படி புஷ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் உங்கள் பின்னில்
இருக்கிற எல்லாமே கீழே வந்து விழுந்துடும். ஒரு முறை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி எழுத்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது சிக்கி இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கீழே வந்து தள்ளிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படி பண்ண பிறகு நீங்கள் இதை வந்து லாக் வந்து பண்ணிடலாம். ஸோ உங்கள் கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொட்டு அழுக்கு கூட படாமலே பார்த்தோம் அப்படின்னா உங்களால் டஸ்ட்டை வந்து வெளியே வந்து கொட்டிட முடியும். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்ச விஷயமா இதை பொறுத்தவரையும் இருந்துச்சு. அடுத்தது அட்டாச்மெண்ட் எப்படி மாற்றுறது அப்படின்னாக்கா ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னாலே இதை நீங்கள் இப்படி வந்து மாட்டிடலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி வெளியே எழுதிங்க அப்படின்னாலே அட்டாச்மெண்ட் வந்து வெளியே வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி கிளிக் பண்ணி உள்ள ஒரு புஷ் பண்ணிங்க அப்படின்னாலே இதை வந்து மாட்டிடலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து கிடையாது. அட்டாச்மெண்ட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட அட்டாச்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாஃப்டான ப்ரஷ்ஷாக வந்து இது வந்துருக்கும். ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கீபோர்டு சிபியுடைய கீபோர்டு இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய டேபிள்ஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியான இடங்களில் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைசனை பொறுத்தவரையும் இதை வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் க்ளீன் பண்ணணும், டஸ்ட் மாதிரி பண்ணணும், அதோடைய வெளியவும் வந்து தூசி படிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அதை இதை வந்து பண்ணிக்கலாம். வேக்யூம் க்ளீனர்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே தூசியாக இருக்கிற எங்கள் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூசி அதிகமாக வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான வீடுகளாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த அட்டாச்மெண்ட் ரொம்பவே வந்து பயனுள்ளதாக வந்திருக்கும். அடுத்தது அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் இது மாதிரி ராட் மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணணும் நின்றுக்கிட்டே அப்படின்னாக்கா இந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் ஜஸ்ட் இதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இதோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரியான இந்த ஒரு அட்டாச்மெண்ட். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஹார்டான சர்ஃபேஸஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப சொல்கிறாங்க. நான் நம்மளுடைய நார்மலான டைல்ஸ் சிமெண்ட் ஃப்ளோர் எல்லாமே இதில் தான் வந்து யூஸ் பண்ணேன். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. மேலும் குறிப்பாக நீங்கள் உடன் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் இது வந்து பண்ணிக்கலாம். ஹார்ட் சர்ஃபேஸஸ் தான் இது அப்படிங்கிறப்போல வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது இந்த அட்டாச்மெண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா மோட்டரைஸ்டாக வந்துருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணுறப்ப தனியாக இதுவுமே வந்து ஓட வந்து செய்யும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டஸ்ட்டில் இருக்கிறப்ப இந்த ஃப்ளஃபியாக இருக்கிறது. மேலும் இது பார்த்தோம் அப்படின்னா நல்ல சக்ஷன் வந்து இருக்கிறனால நீங்கள் ஃப்ளோரில் இருக்கிற எல்லா டஸ்ட்டையும் இதால் வந்து எடுத்துக்க முடியும். மேலும் இந்த குறிப்பிட்ட வேக்யூம் க்ளீனரை பயன்படுத்தி உங்களால் வந்து வெட் க்ளீன் வந்து பண்ண முடியாது, வெட் மாப் வந்து பண்ண முடியாது. பட் இந்த ஃப்ளஃபியாக இருக்கிற இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரை மாப் போட்ட மாதிரி இது வந்து க்ளீன் வந்து பண்ணிடுது. பிகாஸ் இது வந்து மொத்தமாக உங்களுடைய தடைகளை வந்து வலிச்சு எடுக்கிறதுனால கரெக்டான வளர்ந்துல. ஸோ அதனால் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரை மாப் போடுற மாதிரி இது வந்து பண்ணிடும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருந்துச்சு, நான் அதிகமாகவும் வந்து பயன்படுத்தினேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை டார்க் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட் தான் இது. மேலும் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரஷ் இந்த பிளாக் கலர் ப்ரஷ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் கலர் ப்ரஷ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஹார்டாக வந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய தரைகளில் வந்து ரொம்ப சின்ன சின்ன தூசி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஹேர் வந்து ஃபால் ஆயிருக்கு இல்லை அப்படின்னா நம்மளுடைய பெட்டுடைய ஹேர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாக்கா அது எல்லாத்தையுமே இது வந்து எடுத்து வந்து வேக்யூம் வந்து க்ளீன் வந்து பண்ணிடும். மேலும் இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம பார்த்த மாதிரியே வேக்யூம் தான், அதாவது இதுலேயும் வந்து மோட்டரைஸ்ட் வந்துருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஓட வந்து செய்யும் நம்ம ஆன் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பார்க்கலாம். கார்பெட்ஸ் இருக்குது உங்களுடைய ஃப்ளோரில் அப்படின்னாக்கா அந்த மாதிரியான இடங்களில் இந்த அட்டாச்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுடைய பெட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுடைய சோஃபாஸில் கூட இந்த குறிப்பிட்ட அட்டாச்மெண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மேலும் இந்த குறிப்பிட்ட அட்டாச்மெண்ட் போக முடியாத இடத்துல இதே மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட் வேணும் அப்படின்னாக்கா அதற்காகவே பார்த்தோம் அப்படின்னா சின்ன சைஸில் இந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி தான், பட் சைஸில் மட்டும் சின்னதாக வந்துருக்கும். ஸோ உங்களுடைய சோஃபாஸ் இந்த மாதிரியான இடங்களில் இது போல் அப்படின்னாக்கா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இதை பார்த்தோம் அப்படின்னா நான் நார்மலான ஃப்ளோர்ஸ்லேயும் வந்து ட்ரை பண்ணேன், நல்லாவே வந்துருக்கு. ஸோ அதனால் மேலும் இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இரண்டு அட்டாச்மெண்ட்ஸும் நார்மலான ஃப்ளோர்ஸ் இல்லை அப்படின்னாக்கா நம்மளுடைய பெட்ஸ் கார்பெட்ஸ் சோஃபாஸ் இதிலெல்லாம் வந்து பயன்படுறதுக்கான அட்டாச்மெண்ட் தான் இது. அடுத்த அட்டாச்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு அட்டாச்மெண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கார்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுடைய கைகளோ இல்லை அப்படின்னாக்கா இந்த வேக்யூம் க்ளீனரோ போகாத இடங்கள்ல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த குறிப்பிட்ட அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீடுகளில் டேபிள் இல்லை சோஃபாஸ்க்கு பின்னாடி இருக்கிற இ
அப்படின்னா நம்மளுடைய லாஃப்ட்டுக்கு மேலே தான் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று நம்ம வந்து ஏறி வேக்கம் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்க தூசியை நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. அதற்காக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பெண்டபிளான ஒரு அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டேரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த அட்டாச்மெண்ட்டோட நம்ம வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட்டை வந்து நம்ம வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா
இந்த குறிப்பிட்ட அட்டாச்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆங்கிளில் நீங்கள் வந்து டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஆங்கிள் கூட நீங்கள் வந்து டில்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இந்த ஆங்கிள் உங்களுடைய ஃபேனை வந்து க்ளீன் பண்ணணும், இல்லை அப்படின்னா உங்களுடைய லேப்டாப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை மாற்றிட்டு நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் கேபிளை மாட்டிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களால் எட்ட முடியாத இடத்துல இருக்கிறத கூட இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட முடியும். அடுத்த பார்த்தோம் அப்படின்னா ப்ரஷ் மற்றும் ஹார்டு இருக்கிற மாதிரியான இந்த ஒரு டூல். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்மலாக பார்க்குறப்ப ப்ரஷ்ஷும் வந்துருக்கும், இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஹார்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கேப்ஸில், இல்லை அப்படின்னா உங்களுடைய அலமாரி இந்த மாதிரியான இடங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த குறிப்பிட்ட ப்ரஷ் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ப்ரஷ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நார்மலான இடங்கள்லையும் சர்ஃபேஸஸ்லையும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஹைட்டாக இருக்கிற இந்த இரண்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த அட்டாச்மெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே வந்து சென்சார்ஸ் வந்துருக்கு. ஸோ நீங்கள் ஆட்டோ மோடில் வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த சக்ஷனுடைய பவரை வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட்டி வந்து குறைச்சிக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்டாச்மெண்ட்ஸை பொறுத்தவரையும். முதல்ல இந்த வேக்யூம் கிளீனருடைய மிகப்பெரிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. இதை நீங்கள் சார்ஜ் போட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா டக்குன்னு எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இருக்கிற மாதிரி மேலும் எக்கச்சக்கமான அட்டாச்மெண்ட்ஸ் எந்த ஒரு இடங்களில் உங்கள் வீட்டில் தூசிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. மேலும் இந்த குறிப்பிட்ட இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹெப்பா ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு வெளியே இந்த வேக்யூம் பண்ணுறதோட ஏர் வந்து வெளியே வர இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெப்பா ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உள் வழியாக வர ஏர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டஸ்ட் கூட வெளியே வரவே வராது, இந்த ஹெப்பா ஃபில்டரே வந்து லாக் ஆயிரும். ஸோ இந்த ஹெப்பா ஃபில்டர் ரொம்ப வந்து தூசியாயிருச்சு அப்படின்னாக்கா டவுச்சு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஹெப்பா ஃபில்டர் இதில் இருக்கிறதுனால இந்த வழியாக நம்ம சக்ஷன் பண்ணுறதுல எந்த ஒரு பொட்டு தூசி கூட வெளியே வராது அப்படிங்கிற போல டைசன்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹெப்பா ஃபில்டரில் அது எல்லாமே வந்து லாக் ஆயிரும். மேலும் இதோடைய சக்ஷன் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக வந்திருக்கும். மூன்று மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஈகோ மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு, மீடியம் மோட் அதாவது ஆட்டோ மோட், அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா பூஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஈகோ மோடுடைய சவுண்ட் மற்றும் சக்ஷன் நீங்க இப்ப வந்து பார்க்கலாம். சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா மீடியம் மோட், பூஸ்ட், அளவில் ஒரு மணி நேரம் வரையான பேட்டரி லைஃப் இதில் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. பூஸ்ட்ல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். பட் பூஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரேராக தான் தேவைப்படுச்சு. என்னை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெட் இல்லை அப்படின்னாக்கா நம்மளுடைய சோஃபாஸ் ஏதாவது க்ளீன் பண்ணுறப்ப மட்டும்தான் அந்த ரொம்ப பவர்ஃபுல்லாக பூஸ்ட் மோட் வந்து தேவைப்படுது. அதை தாண்டி மீடியம் மோடே பார்த்தோம் அப்படின்னா மோர் தான் இனஃபாக வந்திருக்கு. நம்மளுடைய தரை கிளீனிங் இல்லை அப்படின்னா டேபிள்ஸ் எல்லா இடங்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா மீடியம் மோட் ரொம்பவே வந்து பயனுள்ளதாக வந்திருக்கு. சார்ஜிங் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து முழுமையாக சார்ஜ் ஆக 4.5 மணி நேரம் வந்து ஆகும். எஸ் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரி கிடையாது. மேலும் இதை நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணி முடிக்கிறதுக்கு 4.5 மணி நேரம் வந்து ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வீடு பெருசாக வந்து இருக்குது, நீங்கள் வேக்யூம் பண்ண ஆரம்பிச்சிங்க, பாதிலே பேட்டரி வந்து காலியாயிருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் திருப்பி ஒரு 2-3 மணி நேரம் சார்ஜ் போட்டு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து இதில். எஸ் அது மட்டும் வந்து ஒரு குறையாக வந்து இருக்குது. ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் மெத்தட் அடுத்தடுத்த வெர்ஷன்ஸில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். பட் இந்த வெர்ஷனில் அது வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய சக்ஷன் இதுவரையும் நான் பயன்படுத்தினே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். நான் பயன்படுத்தின வேக்யூம் கிளீனர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வச்சு பார்க்குறப்ப மேலும் இது பார்த்தோம் அப்படின்னா மைன்யூட்டான டஸ்ட்டை கூட வந்து சக்ஷன் பவர் அதிகமாக. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் வந்து பெட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா பெட் ஹேஸை கூட பார்த்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வந்து சக்ஷன் பண்ணிடும். ஸோ அந்த விதத்தில் சக்ஷன் பவர் அப்படிங்கிறது டைசன் ரொம்பவே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் லீடர்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆசோ இது எல்லாத்தையும் கூட நீங்கள் வந்து உங்களுடைய வீடுகளை வந்து சுத்தமாக வச்சுக்கிறக்கோ இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கோ வந்து பிடிக்காமல் இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வேக்யூம் கிளீனர் உங்களை வந்து க்ளீன் பண்ண வைக்கும். பிகாஸ் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாகவும் ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான விஷயமாகவும் இருந்துச்சு என்னை பொறுத்தவரையும். அதுக்காக வாங்குங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து காஸ்ட்லியான ஒரு விஷயம். மேலும் இதை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம நான் ஏற்கனவே ஒரு ரோபோட் வேக்யூம் கிளீனர் கவர் பண்ணியிருந்த மாதிரி நம்மளுடைய வீடுகளில் வந்து நிறைய தூசி செதறி கிடக்கு அப்படின்னாக்கா அந்த இடங்களில் ரோபோட் வேக்யூம் மாதிரியான விஷயங்களால் க்ளீன் பண்ண முடியாது. பட் இது பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம கரெக்டான அட்டாச்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரியான இடங்களாக இருந்துச்சு அப்படின்னாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துலையும் இதற்கான ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது. அடுத்தது கடைசியில் விலை. டைசனுடைய இந்த V11 அப்சல்யூட் ப்ரோ பார்த்தோம் அப்படின்னா 53,000 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல் இது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். பட் நான் யூஸ் பண்ண வேக்யூம் கிளீனர்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேக்யூம் கிளீனர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ரோபோட் வேக்யூம் கிளீனர்ஸ்லையும் சரி, கார்டட் வேக்யூம் கிளீனர்ஸ்லையும் சரி, ஒரு சில பிரச்சனைகள் நான் சந்திச்சேன். அது வந்து இந்த கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனரில் கண்டிப்பாகவே வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சார்ஜ் ஏறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னாலும் நார்மலாக என்னுடைய வீட்டுக்கு ஒரு மணி நேரம் பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது மோர் தன் இனஃபாக வந்திருக்கு. உங்களுடைய வீட்டுக்கு சரியானதாக இல்லாமல் இருக்கலாம், அதை நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். அந்த ஒரு குறை கண்டிப்பாகவே வந்துருக்கு. ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ண முடியல அப்படிங்கிறது. பட் அதை தாண்டி
உங்களுக்கு லிட்டரலாக வந்து உங்களுக்கு என்னென்ன அட்டாச்மெண்ட்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கூட வந்து வருது. ஸோ அட்டாச்மெண்ட்ஸ் விதத்தில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, எக்கச்சக்கமான அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சக்ஷன் பவருமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. பின் பார்த்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டி ஓரளவு நல்லாவே வந்திருக்கு. மேலும் இதை வந்து நீங்கள் குப்பையை வெளியே கொட்டுற விதமும் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. எஸ் இது வந்து ரொம்பவே காஸ்ட்லி தான், பட் இதில் வந்து ஒரு லாங் டேர்மான விஷயம் கண்டிப்பாகவே வந்துருக்கு. பிகாஸ் லாங்கிவிட்டியாக இது வந்து கண்டிப்பாகவே இருக்கும். பிகாஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் எல்லாத்துலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரீமியமான ஒரு பொருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுறப்ப நம்மளால் வந்து உணர முடியுது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தான் வந்து காசு கொடுக்குறோம், பட் அதுக்கு தகுந்த மாதிரியான குவாலிட்டியான பொருள் வருது அப்படின்னு நான் சொல்லுவேன். குறை இல்லையா அப்படின்னாக்கா சார்ஜிங் மற்றும் இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வயசானவங்க வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெஃப்டியாக வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண போதும் நெகட்டிவ்ஸ். கிளீனிங், இதோடைய அட்டாச்மெண்ட்ஸ் மற்றும் இதோடைய சக்ஷன், இதிலெல்லாம் எனக்கு பெருசாக எந்த ஒரு குறைகளும் என்னால் வந்து யூஸ் கண்டுபிடிக்க வந்து முடியல. ஸோ இது கண்டிப்பாகவே வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்மாக வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு 10 வருடத்துக்கு வச்சுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இது கண்டிப்பாக லைஃப் லாங் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய வீடுகளுக்கு இது சூட் ஆகும் பட்சத்தில் மட்டும் நீங்கள் இதை வந்து வாங்குங்க. இல்லை அப்படின்னாக்கா நார்மலாக நான் மோஸ்ட்லி வந்து நானே வந்து பண்ணிடுவேன், 1-2 நாட்கள் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரியான நேரங்களில் 53,000 ரூபாய் இதில் போகிறத நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் இந்த டைசன் V11 அப்சல்யூட் ப்ரோ. ஸோ நான் யூஸ் பண்ணுற போது டைசன் பொருள் இதுதான் என்னை ரொம்பவே வந்து ஈர்த்துச்சு அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பற்றின நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.